ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலில் விலாக் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ விலாக்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஐடியாவுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, வரலட்சுமி பூஜையும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கடவுளோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானுமே வந்து வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தான் எல்லாமே வந்து மார்னிங்கே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி பூஜை ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் பூஜை ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமைச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி கிடக்கடன்னு சொல்லிட்டு. ஏன்னா 7:00 வந்து என்னோடய பொண்ணை எழுப்பி அதுக்கப்புறம் அவளை வந்து கிளம்ப வைக்கணும். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:45 கிட்ட பஸ்ஸு. ஸோ அதுக்கு முன்னே அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீக்கிரமாக எழுந்துச்சி அவள் எழும்புறதுக்கு முன்னே நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ அப்போ தான் அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கரெக்டாக அந்த டைமிங் வந்து செட் ஆகும். இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:00. இனி தான் பாப்பா வந்து எழுப்பணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சாப்பாடுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ப்ளஸ் சாப்பாடு ரெண்டுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும். ஸோ அதனால் வந்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலுமே வச்சுட்டேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இட்லியுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது மனசு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் போயிட்டு வந்தாலே அப்படி மனசு வந்து ரொம்ப அமைதியாக மன நிறைவாக வந்து இருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து நான் கோவிலுக்கு அடிக்கடி போக மாட்டேன், எப்போது ஒரு நாள் தான் போவோம். ஆனால் இப்போ வந்து நான் ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே வந்து மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நடந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிதான் நான் வந்து சாப்பிடணும். காலையில் வந்து ஒரு டம்ளர் காஃபி குடித்ததோடு சரி, இனிதான் வந்து நான் சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:10. என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனை வந்து கேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தனியாக ஃபுட்டு வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து அவனுக்கு லன்ச் விட்டுறது, அதுக்கப்புறம் திருப்பி எல்லா வெசல்ஸ்லையும் க்ளீன் பண்ணி போட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பாப்பாவை கூப்பிட போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் வந்த பிறகு அவளுக்கு ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு தம்பிக்கும் கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் உட்காந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை படிக்க வைக்கிறது, அப்புறம் நைட்டு டின்னரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ரொட்டீன் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுசில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜாப்க்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுவுமே வந்து இந்த நேரங்களில் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் பண்ணுவேன். இல்லைன்னா நைட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் ஃபார் வாட்சிங்.